சம்பத் இன்னைக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா இமாச்சல பிரதேஷ் குளு மணாலில வண்டியில போயிட்டு இருக்கோம். அதனால ரொம்ப ஷேக்கா இருக்கு. நம்ம மூணாவது நாள் ஸ்டெண்ட் பண்றோம். இன்னைக்கு நம்மளோட ஃப்ரெண்ட் நிஷாவும் நம்ம கூட வந்திருக்காங்க. அது கிட்டத்தட்ட ஜனம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ராஃப்டிங் ராஃப்டிங் நம்ம ராஃப்டிங் போறேன்றாங்க. ஓகே, இந்த ஐஸ்ல இருந்து மெல்ட் ஆகி வர தண்ணில நம்ம ராஃப்டிங் பண்ண போறோம் போட்ல. கட்டாயம் பாருங்க. சோ நமக்கு இங்க கைட் பண்றதுக்கு வந்து நம்மளோட ஃப்ரெண்ட் நிஷாவும் ரித்துவும் இருக்காங்க. சோ நேத்து வரைக்கும் நிஷா வர முடியல. இன்னைக்கு நம்மளுக்காக அவங்க ஆபீஸ்ல ரொம்ப கஷ்டப்பட்டு பேசி வந்திருக்காங்க. சோ இது கண்டிப்பா ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ இருக்கும். தொடர்ந்து வீடியோ பாருங்க. ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நிறைய விஷயம் உள்ள இருக்கு. காய்ஸ் இங்க பாத்தீங்கன்னா இப்போ இந்த கடைக்கு நம்ம பைக் ரெண்ட் எடுக்கலாம்னு நினைச்சோம். அதுக்காக இந்த கடைக்கு பைக் ரெண்ட் எடுக்க வந்திருக்கோம். வாங்க உள்ள போய் பைக்கோட என்ன ரேட்டு ரெண்டே எடுக்கணும்னா என்னென்ன தரணும் அதை பத்தி நான் உங்களுக்கு சொல்றோம். சம்பாஜி இப்போ புல்லட் எடுத்துட்டு இருக்காரு. சம்பாஜி புல்லட் தானே எடுக்கிறோம். ஸோ அதுக்கு மெயினாக வந்து லைசன்ஸ் வேணும். லைசன்ஸ் இருந்தால் தான் அவங்க பண்ணித்தராங்க. லைசன்ஸை நம்ம அவங்ககிட்ட காமிச்சிட்டு நம்ம அதை புக் பண்ணிவிட்டு ஸோ மற்றதை நம்ம இதோட ஒரு ப்ரூஃப் ஒன்று பேன் கார்டு நம்ம கொடுக்குறோம் அவங்களுக்கு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம நிஷா இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்களோட ரிலேஷன் அவங்க நார்மலாக இவங்க 1000 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க ஃபர் டே. பெட்ரோல் நீங்கள் போட்டுக்கணும். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. இவங்களோட கான்டாக்ட் நம்பர் நாங்கள் போர்டில் காமிச்சிருக்கோம். ஸோ நீங்கள் வேணால் யூஸ் பண்ணிக்கிங்க. ஸோ நம்ம புல்லட் எடுத்தோம். கீழே இறங்குது பாருங்க. இவங்க இறங்கி கொடுத்துருவாங்க. நம்ம இனிமேல் இந்த புல்லட்டில் தான் ரவுண்ட் அடிக்க போகிறோம். இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம புல்லட் எடுத்திருந்தோம். அதில் ஒரு சின்ன ப்ராப்ளம். அதனால் ஒரு வேறு வண்டி தராங்களா இல்லை அதே வண்டி தராங்களா? ஸோ வேறு வண்டி தரதான் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வீடியோ அதிலே தான் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வாங்க. ஸோ இந்த புல்லட் தான் நம்ம எடுத்திருந்தோம். இதுலேருந்து என்னன்னு கேட்டிங்கன்னா பிரேக் போடும்போது லைட்டாக இழுக்கிற மாதிரி இருக்குது. இப்போ அது இல்லாமல் சவுண்டு நம்மளுக்கு கேட்குது. ஸோ அதனால தான் ஜி இப்போ ரெடி பண்ணிட்டுருக்காரு. மேக்ஸிமம் இதை ரெடி பண்ணி தராதா இல்லை வேறு ப்ளோட் கொடுக்குறாரு பார்ப்போம். இப்போ என்னென்னா இவங்க இந்த புல்லட்டே நம்மளுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ரோத்தாங் பாஸ் சோலாங்குழி போயிடலாம். அங்கெல்லாம் மண் சேர் ஜாஸ்தி இருக்கிறதுனால டிஸ்கில் போயிட்டு ஃபுல்லாக மண் கவர் ஆகிருக்கு. அதனால தான் வேற ஒன்றும் இல்லைன்னு இப்போ க்ளீன் பண்ணி எங்களுக்கு கொடுத்தாங்க. சர்வீஸ் உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்குங்க. உடனே பார்த்து கொடுத்தாங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம ராஃப்டிங் பண்ணுற இடத்துக்கு வந்துட்டோம். நியர்பை தான், இங்கே தான் பக்கத்தில் தான் போகணும். பட் யாருமே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல, லஞ்சு சாப்பிடல. இது லஞ்ச் டைம் ஆகிப்போச்சு. ஸோ அதனால் ஒரு தபாவை பார்த்து சாப்பிட்டு போயிடலாம். இந்த ராஃப்டிங் பண்ணுற இடத்துலேயே இருக்குது. ஸோ அதனால் சாப்பிட்டு போயிடலாம். இங்கே நிறுத்தி நின்றுருக்குறோம். பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு பின்னாடி தெரியுதா ஹோட்டலு உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. இதுதான் ஹோட்டல்ஸு. இங்கே தான் போய் சாப்பிட போகிறோம். நமக்கு முன்னாடி எல்லோரும் மேலே போயிட்டாங்க. பார்த்தீங்கன்னா நம்ம கூட பார்த்தீங்கன்னா தயா, சூர்யா, சிவகண்ணன் எல்லாருமே போயிட்டாங்க. முன்னாடி போய் எல்லாம் சாப்பிட்ருக்குறாங்க. ஏன்னா என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. சரி, நம்ம வீடியோ எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட காட்டிட்டு போகலான்னு வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம். ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு போய் சாப்பிட போயிட்டாங்க. சரி, நம்ம போய் அவங்கள பார்க்கலாம். எங்கே இருக்கிறாங்க என்னென்னு பார்க்கலாம். இந்த ஹோட்டலு ஃப்ரெண்டு நம்ம போக போகிறோம் உள்ளுக்குல. ஹலோ, என்னங்க எங்கள் என்ன விட்டுட்டு வந்தீங்க எல்லாரும்? நான் கொஞ்சம் நேரம் இல்லை. நீங்கள் பரபரம் சோத்த கிணறு முன்னாடி ஓடிட்டீங்க. இதெல்லாம் அநியாயம் இல்லை. ஒருத்தர் உங்கள் டீமில் ஒருத்தர் மிஸ் ஆகிட்டேன் கொஞ்சம் கூட கவலையே இல்லை. அப்புறம் என்னென்ன ஆர்டர் பண்ணிங்க சொல்லுங்க. ஆ ஓகே. ஆ சூர்யா சூர்யா ஓகே கண்டிப்பாக. சரி, நமக்கு வச்சு தாஜா ஆர்டர் பண்ணிக்கான்னு சொல்லிட்டாங்க. சரி, சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு பார்த்து சொல்லிடலாம். வாங்க. சாண்ட்விச் வந்துருச்சு. இது எப்படி செஞ்சுருக்காங்க, என்னென்ன வச்சுருக்காங்க நம்ம பார்த்துடலாமா? உள்ளே க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. வாவ்,
சோ இல்ல பாத்தீங்கன்னா டொமேட்டோ சாஸ் வெள்ளரிக்காய் அதெல்லாம் டொமேட்டோ ஆட் பண்ணிருக்காங்க அதெல்லாம் மைனஸ் போட்டுப்பான்னு நினைக்கிறேன் வெஜ் மைனஸ் ஆமா இப்போ இது ஃபர்ஸ்ட் லேயர் அடுத்த லேயர் ஓபன் பண்ணலாம் வாங்க அடுத்த லேயர் அதேதான் அடுத்த லேயர் எம்டியா இருக்குது சீஸ் மட்டும் சரி அடுத்து பார்க்கலாம் ஓ சீஸ் இருக்குதுங்க ஏதோ கிரீன் கலர் இருக்குது पुदीना चटनी आनियन कड़चरला टेस्टा पाटाजी ग्रीन कॉलीफ्लावर पटाणी बीन कैरट नार्मल सलाड नम्बर कुकुम्बर सलाड ग्रीन चिल्ली वो दाल कुछ नम्बर कलपरपिया दाल कुछ इतना कटीन चलवा तय पड़े कटीन को टेस्टा अद मिल सुर सुट सुट இங்க பக்கத்துல இருந்து கூட்டி போவாங்க நம்ம மொத்தம் 6 பேர் போக போறோம் 6 பேருக்கு 6000 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க நம்ம கிட்டத்தட்ட 9 கிலோமீட்டர் கூட்டி போறேன்னு சொல்லிருக்காங்க இது பக்கத்துலயே வேணும் அப்படிங்க கேட்டிங்கனா 5500 ரூபாய்க்கு கூட்டி போவாங்களமா ஆனா அது ஒரு 6 கிலோமீட்டர் அந்த மாதிரி தான் வரும் சோ நீங்க 9 கிலோமீட்டர் கூட்டி போறதனால அவங்க 6000 ரூபாய் சார்ஜ் பண்ணிருக்காங்க 500 எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்றாங்க 500 ரூபாய் எக்ஸ்ட்ரா சார்ஜ் இருக்கு சோ இவங்களே கூட்டிட்டு போயிட்டு ராஃப்டிங் பண்ணிட்டு கீழ இறக்கிறதுக்கு போவோம் அங்க இருந்து மறுபடியும் இவங்களே ரிட்டர்ன் கூட்டி வந்துருவாங்க கட்டாயம் நீங்க மணல்ல வந்தீங்கனா கண்டிப்பா இது யூஸ் பண்ணுங்க तो डिफरेंट आने एक्सपीरियंस है रखो हम भी डांसर्स हैं बोल रहे हैं अम्मा तो स्विमिंग नमले तेरे यार नला है हेलमेट उकड़ रखा है तो हम बहुत ग्लैम्ड नहीं ट्रैवल पना पड़ा ना वो ना कौन से साउंड कलर है या इन्हें लिख चेक करने के लिए इन्हें औरत ने कौन से साउंड कलर बताया ना � கோப்ரா எடுத்துட்டு போறோம் கோப்ரா என்ன சொல்றாங்கன்னா நீங்க எடுத்துட்டு வரீங்க ரைட் ஓகே நீங்க எடுத்துவாங்க அது உங்களோட ரெஸ்பான்ஸ் என்ன ஆச்சுனாலும் அது உங்களோட ரெஸ்பான்ஸ் தான் எங்களுக்கு கொடுக்கலன்றாங்க சோ முடிஞ்ச அளவுக்கு நீங்க ரிஸ்க் எடுத்து யோசி பண்ணி யோசி நீங்க எடுத்தீங்க ரிஸ்க் எடுத்து பண்ற பாத்து ஒரு லைக் போட்டுருங்க என்ன ரிஸ்க் எடுத்து பண்றாப்லையா பாத்து ஒரு லைக் போட்டுருங்க பயங்கரமா இருக்குன்னு இருக்காங்க சேஃப்டி எப்படின்னு நிறைய சொல்லி இருக்காங்க
ராஃப்டிங் போன எல்லா வாட்டருமே பார்த்தீங்கன்னா ரோத்தாங் பாஸ் சோலாங்குலி அந்த ஐஸ்லேருந்து மெல்ட் ஆகி வர தண்ணி தான் இது. இப்போ அதில் தான் போனோம். நேற்று எப்படி போனோமோ அதை விட ஒரு 10 மடங்கு ஓவர் கூலிங்காக இருக்கு. பயங்கரமான கூரில் இருக்கும். இப்போ அதெல்லாம் நடிக்கிட்டு இருக்கிறோம். இருக்காங்க நீ, நாங்கள் தான் ட்ரெஸ் மாட்ட போனோம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் மணாலி வந்தீங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்க. பயங்கர என்ஜாயாக இருந்துச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக நீங்கள் ராஃப்டிங் போயில முடிஞ்ச அளவு கையில் கேஷ் வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் வண்டி விட்டு கீழே இறங்கினோடனே ஸோ வண்டி கொஞ்சம் வெயிட் ஆகுது. நீங்கள் அந்த குளிரில் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும்னா அங்கே டீ கடை அதெல்லாம் இருக்குது. ஸோ நான் சூர்யா நம்ம தயா சம்பாஜி எல்லாருமே ரைட்டிங் போயிட்டு வந்தோம். ஸோ இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். தொடர்ந்து வீடியோ பாருங்கள், மறக்காமல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய்.